ஹே காய்ஸ், பஜாஜோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்திங்க அப்படின்னா பல்சர் N125 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பல்சர் N125 பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 1 or 2 months இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பல்சர் N125 நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 135,000 ஆன் ரோட் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 135,000 ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது, என்ன மாதிரியான வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன கலர் அண்டு என்ன மாதிரியான இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பல்சர் பைக்ஸில் எந்த பைக் வேல்யூ ஃபார் மணி, எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் பல்சர் N125 அப்படிங்கிற இந்த ஒரு 125cc கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்கிற ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 135,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது ஹீரோவில் 1 lakh rupees தான் ஷோரூம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தாலும் 1 lakh 50,000, 1 lakh 20,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்துடுது. ஆனால் இந்த N125 பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து இருக்க போகுது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து கொடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என் மாடலில் N160, N150, அதே சமயம் N250 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பைக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த லைனப்பில் நமக்கு 125cc என் மாடலில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய N160, N150 சேம் டிசைன் பேட்டர்ன் தான் கொடுக்க போகிறாங்க. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து இருக்க போகுது, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோஷக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. டிடிஎஸ்ஐ இன்ஜின் தான் இருக்க போகுது, 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட சீட் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சீட் செட்டப் இல்லாமல் நமக்கு ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிட் சீட் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பேசிக்கான கலர்ஸ் தான் இருக்க போகுது. ப்ளூ, ரெட், பிளாக் அப்படிங்கிற இந்த 3 கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த என் மாடல் இன்னும் கம்மியான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸ் பைக்காக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு இந்த பைக்கோட அஃபீஷியலான ப்ரைஸிங் எல்லாமே வந்து தெரிய போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50-55 km/h தான் மைலேஜும் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் டெஃபினட்டாக 110 km/h தான் தாராளமாக இந்த பைக்கெல்லாம் போகும். ஸோ இந்த பைக் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூட்டர் பைக்கை தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சிட்டியில் இல்லை ஒரு டிராஃபிக்கில் நீங்கள் யூஸ் பண்ணணும், எவ்ரிடே கம்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த N150 தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் மற்ற பைக், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டாவோட SP125 இல்லை மற்ற 125cc நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் போரிங்கான லுக் அண்ட் ரொம்பவே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் 125R கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்கியரான பைக்காக இருக்கும். ஸோ எவ்ரிடேக்கு நார்மலான யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான பைக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க 125cc அப்படின்னா டெஃபினட்டாக இந்த N125 பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பஜாஜ் கிட்ட இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய பல்சர் பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஜூன் ஜூலைக்கு மேல நமக்கு NS400, RS400 இந்த மாதிரியான பைக்ஸும் வந்து வரப்போகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸும் வரப்போகுது. ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். ஸோ இந்த N125 பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ பைக்கில் லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷனாக எல்இடி லைட்டிங் செக்ஷன் இருக்குது, டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க, அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான பைக், 130 kg தான் வெயிட்டும் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான பைக்காக இருக்க போகுது. அட் த சேம் டைம் நமக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா 50-55 km/h மைலேஜும் கொடுக்கும்போது டெஃபினட்டாக வர்த்தான பைக், வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. மேபி இதோட பில்டு குவாலிட்டியை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பஜாஜ் டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் பைக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா SP125, Raider 125, Extreme 125 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் வந்து ரைவலாக தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா பஜாஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த N125 பிடிச்சிருக்கா, இல்லை இந்த பைக்கோட ப்ரைஸ் ஓகே நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ